ஹார்ட்லி டேவின்ஸ்னு போன்ற காஸ்ட்லியான பைக்ஸை பார்த்தீங்கன்னா பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு பெல்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பைக்கர்ஸ்லாம் பெல்ட் ரை பைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா பைக்ஸுமே வந்து செயினை வச்சு யூஸ் பண்ணுறதா, கியர் பைக்ஸ் எல்லாமே வந்து செயின் ட்ரை தான் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து செயின் ட்ரை பைக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எது பெஸ்ட்டு, பெல்ட் ட்ரை பைக்ஸ் ஆர் செயின் ட்ரை பைக்ஸ் எது பெஸ்ட் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோ. இந்த ரெண்டு டிரைவுமே இல்லாமல் மூணாவதாக வந்து ஷாஃப்ட் ட்ரை பைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பைக்ஸ் இருக்குது. ஷாஃப்ட் ட்ரைவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கார், பஸ், லாரி அதில் தான் வந்து டிரான்ஸ்மிஷனில் இருந்து கியர் பாக்ஸ்லேருந்து பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ஷாஃப்ட் மூலமாக பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. ஸோ பைக்லேயும் அந்த டைப் இருக்குது. அது எந்தெந்த பைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பைக்ஸ் மட்டும் வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பெல்ட் டிரைவ் ஆர் செயின் டிரைவ் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செயின் டிரைவில் இருக்க அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தலாம். அதுக்கப்புறம் வந்து பெல்ட் டிரைவில் இருக்க அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்புறம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பண்ணி பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து செயின் டிரைவில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சீப் மெயின்டெனன்ஸ். இதுக்காக தனியாக அதை செப்பரேட்டாக அது மெயின்டைன் பண்ண அவசியம் இல்லை. அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளான கொடுக்குது. அதேப்புறம் வந்து 99% வந்து இது பவரை இயர் பாக்ஸ்லேருந்து வீலுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ 100% வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து வீலுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் பவர் டிரான்ஸ்மிஷன் லாஸ் ஆகுது. ஸோ இது வந்து பெரிய அட்வான்டேஜாக செயின் டிரைவில் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து செயின் டிரைவ் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால தான் ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் போகும்போது பெல்ட் டிரைவ் பைக்ஸோட செயின் டிரைவ் பைக்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு ஸ்கூட்டி அந்த மாதிரி வண்டியெல்லாம் எடுக்கும்பொழுது நம்ம மேட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட செயின் டிரைவ் பைக்ஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக போகும். பெல்ட் டிரைவ் பைக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகும். ஏன்னா இது வந்து பெல்ட் டிரைவ் வந்து டார்க் அவ்வளோ கன்வெர்ட் ஈஸியாக பண்ணாது அப்படிங்கிறது தான். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு 1000 to 1500 kilometers ஒரு தடவை வந்து லூப்ரிகேட் பண்ணணும் அப்புறம் டைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக தேவைப்படுது. ஸோ இதுதான் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ். செயின் டிரைவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப தேவைப்படுது. அது அட்வான்டேஜ் வந்து மெயின்டெனன்ஸ் ஈஸி அண்ட் சீப்பாகவே இருந்தாலுமே சரி, ஆனால் ஃப்ரீக்வெண்ட் மெயின்டெனன்ஸ் இதுக்கு தேவைப்படுது. அது வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ். செயின் டிரைவில் இவ்வளோ எஃபிஷியன்சி இவ்வளோ பவர் கன்வர்சேஷன் இருந்தாலும் எதுக்காக பெல்ட் டிரைவ் போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதோட ஸ்மூத்னஸ் தான். ஸோ செயின் டிரைவில் இருக்க அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் எதுவுமே வந்து பெல்ட் டிரைவில் இருக்காது. ரொம்ப ஸ்மூத்னஸாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ வந்து ஒரு ஹையர் பைக் போகும்போது அது வந்து லாங் ட்ராவல்ஸ்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ வைப்ரேஷன்ஸை இது போதுமான அளவுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து பெல்ட் டிரைவ் போகிறாங்க. ஸோ லேடிஸ் பைக்லேயுமே ஏன், அதாவது லேடிஸ் பைக்கிங் சென்ஸ் வந்து கேர்லெஸ் பைக்லேயுமே ஏன் வந்து இது வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து சுத்தமாகவே தேவைப்படாது. ஸோ பெல்ட் டிரைவ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. எங்கேயுமே நம்ம செயினுக்கு கிரீஸ் பண்ணுற மாதிரி இல்லை ஆயில் அடிக்கிற மாதிரி பெல்ட் டிரைவ்க்கு நமக்கு தேவைப்படுது. ஸோ லோ மெயின்டெனன்ஸ் பொதுவாக வந்து இந்த ஹைஎண்ட் யூஸ் பண்ணும்போவங்க வந்து டெய்லி ஃப்ரீக்வெண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஸோ லேடிஸுமே வந்து இந்த ஃப்ரீக்வெண்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணால் பண்ண மாட்டாங்க. ஸோ பெரும்பாலும் வந்து இந்த கேர்லெஸ் ஸ்பீக்கர் வந்து லேடிஸ் யூஸ் பண்ணுறதுனால ஸோ அதில் வந்து பெல்ட் யூஸ் பண்ணும்போது லோ மெயின்டெனன்ஸில் மெயின்டெனன்ஸே இல்லை அப்படிங்கிற கேட்டகரியில் அந்த பெல்ட் டிரைவ் வந்து இதுதான் வந்து பெல்ட் டிரைவுக்கான அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதில் வந்து 100% பவரை டிரான்ஸ்மிட் பண்ணிச்சுன்னா 99% டிரான்ஸ்மிட் பண்ணி ஒரே 1% தான் பவர் லாஸ் ஆச்சுல. இதில் பெல்ட் டிரைவை பொறுத்த வரைக்கும் 90% வந்து பவர் டிரான்ஸ்மிட் ஆகிடும், ஒரு 10% லாஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணும்போது செயின் டிரைவோட கம்பேர் பண்ணும்போது 10% பவர் லாஸ் ஆகுது. அப்புறம் அதிகப்படியான வியர் அண்ட் டியர்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பெல்ட்டை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸுக்கு தராது. ஸோ பார்ட்ஸ் அடிக்கடி மாற்றுற மாதிரி ஒரு கண்டிஷன். ஸோ அதில் வந்து எப்படி செயின் டிரைவை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், இல்லை அடிக்கடி பார்ட்ஸை சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ். கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸில் செயின் டிரைவ் வந்து மீடியமாகவும் பெல்ட் டிரைவ் வந்து லோவாகவும் இருக்குது. காஸ்ட் ஆஃப் ரிப்ளேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா செயின் டிரைவ் வந்து வெரி லோ, அப்புறம் வந்து பெல்ட் டிரைவ் வந்து ஹை, அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. மெயின்டெனன்ஸை பார்த்தீங்கன்னா செயின் டிரைவ் வந்து வெரி ஹை, ஃப்ரீக்வெண்ட்லி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பெல்ட் டிரைவ் பொறுத்த வரைக்கும் நில், நம்ம மெயின்டெனன்ஸே பண்ண தேவையில்லை. பவர் டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் செயின் டிரைவ் வந்து 99% வந்து பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுது, பெல்ட் டிரைவ் வந்து 90% தான் பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ எஃபிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் செயின் டிரைவ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் பெல்ட் டிரைவ் தான் பெருத்தாக இருக்குது. என்னோடய பர்சனல் சாய்ஸ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் செயின் டிரைவ் தான். சரி ஓகே, பெல்ட் டிரைவும் பார்த்தாச்சு, செயின் டிரைவும் பார்த்தாச்சு. ஷாஃப்ட் டிரைவ் அதில் வந்து ஒரு சில பைக்ஸ் வந்து ஷாஃப்ட் டிரைவில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது என்ன பைக் அப்படின்னு பார்த்தா
ஹோண்டாவோட விஎஃப்ஆர் 1200 அந்த பைக்கும் பிஎம்டபிள்யூவோட கே 1300 எஸ். ஸோ இந்த ரெண்டு பைக்கும் வந்து ஷார்ட் ட்ரைவில் இயங்குது. பார்த்தீங்கன்னா 1000 சிசிக்கு மேலே இருக்கிற பைக்ஸ் தான் வந்து ஷார்ட் ட்ரைவில் இயங்குது. தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆட்டோமொபைலில் அப்கமிங் அப்டேட்ஸ் என்னென்ன, மெக்கானிக்கல் ஃபேக்ட்ஸு, அப்புறம் வந்து மெக்கானிக்கல் விஷயம் நம்ம எஜுகேட்டிவாக என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்களில் நிறைய வீடியோவாக போட்டுட்டு வரோம். பிளேலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பைக்ஸுக்கு தனியாக, கார்ஸ்க்கு தனியாக, ஃப்ளைட்ஸுக்கு தனியாக, மெக்கானிக்கல் ஃபேக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட், இந்த மாதிரி நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வீடியோ போட்டுரும். ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எஜுகேஷன்ஸ் ஓரியன்டாக நிறைய வீடியோஸு போட போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுனால நீங்கள் நிறைய வந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். உங்களுக்கு மெக்கானிக்கல் ஆர்வமாக இருந்தால், இல்லை மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.